உலகத்துக்கு வந்ததுல இருந்து நான் பாக்குறேன், மனுஷனா கட்டின கோயில், அதுல மனுஷனா செஞ்சு வச்ச சிலை, மனுஷன் கண்டுபிடிச்ச கற்பூரம், அதோட மனுஷனே செஞ்ச மணி, அதை எடுத்து ஆட்டிட்டு மனுஷனே உருவாக்குற மந்திரத்தை சொல்லி கடவுளே இதை தீர்த்து வைன்னு சொன்ன, எப்படிப்பா தீர்த்து வைக்க முடியும்? இந்த உலகத்துல மனுஷனுக்கு என்னையா கொடுக்கல? ஆகாசத்துக்கு கொடுத்தேன், நீரை கொடுத்தேன், நெருப்பை கொடுத்தேன், காத்த கொடுத்தேன், ஏன் காய்கறிகளை கொடுத்தேன், மரவகைகளை கொடுத்தேன், இதையெல்லாம் ரசிக்க கண்ணை கொடுத்தேன், காதை கொடுத்தேன், மூக்க கொடுத்தேன், குளிச்சு சம்பாதிக்கிற ரெண்டு கைகளை கொடுத்தேன், இதையெல்லாம் பயன்படுத்திருக்கும், இதனால ஏதாவது பிரச்சனை வந்தா தீக்கிறது தான் மூளையவே கொடுத்தேன். அந்த மூளையை உபயோகப்படுத்துறதே கிடையாது. கடவுளே என் பிரச்சனை தீர்த்துவேன், நான் எப்படி தீர்க்க முடியும்? இப்போ 24 மணி நேரம் என்னையே நினைச்சிருக்க ஒரு பக்தன் நெல்லை கொண்டு போய் பாறையில் போட்டானா, அடடா இவன் நம்ம பக்தன் ஆச்சே அப்படின்னு அந்த நெல்லை விளைவிக்கிறனா, உன்ன மாதிரி கடவுள் இல்ல இல்லன்னு சொல்லிட்டு ஒரு நாத்திகன் நெல்லை கொண்டு போய் வயல போட்டானா, இவன் எப்ப பார்த்தாலும் நம்மளை திட்டு இருக்கானே அப்படின்னு அந்த நெல்லை விளைவிக்காம தடுக்கிறனா, இல்லையே அங்க விளைவிக்கிறதும் இல்ல இங்க தடுக்கிறதும் இல்ல. இதுவா கடவுள் மனுஷனுக்கு பிரச்சனை உண்டாக்குறதும் இல்ல, மனுஷனால் உண்டான பிரச்சனையை கடவுள் வந்து தீர்க்கறதும் இல்ல. இவன் பிரச்சனை இவனே தீர்த்துட்டானா, கடவுளுக்கே வேலையில ராஜா. அப்புறம் சும்மா கிடக்குற கோயிலையில பாலிடெக்னிக் காலேஜ் மாத்தி படிக்க வச்சா அறிவாளியாவது உருவாவா? என்ன புரியுதா? புரிஞ்சுது.